என் பேர் ராஜா. நான் சென்னை தாம்பரத்தில் இருக்கிற பழைய பெருங்குளத்தூரில் நான் பிறந்து வாழ்ந்தேன். அப்பா பேர் கந்தசாமி. லோக்கலில் ஆலயங்களில் ஒரு தர்மகர்த்தாவாக பணியாற்றி இருக்கிறாங்க. என்னுடைய வாழ்நாளில் அங்கே ரொம்ப கொஞ்சம் பக்தியாக வளர்க்கப்பட்டேன். பல கோவில்களுக்கு போகிறது, மொட்டை அடிக்கிறது. அப்பா வந்து பஜனை பாட்டு நல்லா பாடுவாங்க. நான் பஜனையை தூக்கிக்கிட்டு மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஊரை சுற்றி வரணும். அவ்வளோ பக்தி நேர்த்தியாக நாங்கள் வளர்ந்தோம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என் வாழ்க்கையில் வந்து எப்படியாச்சும் வாழ்க்கையில் பெரிய ஆளாகணும், படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை உண்டு. வறுமையினால் சரியாக படிக்க முடியல, சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுகிற சூழ்நிலையில் நான் வளர்ந்துருக்கேன். என்னை நேசிக்க யாருமே இல்லை, என்கிட்ட அன்பு செலுத்த யாருமே இல்லைன்னு அன்புக்காக இயங்குகிற ஒரு வாழ்க்கையில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்த சூழ்நிலை. பக்தி எப்படின்னா, எங்களுக்கு எங்களுடைய குல தெய்வம் எங்கிட்ட ரத்தம் கேட்கும். நான் இரவு நேரத்தை எல்லாம் தூங்கின பிறகு இரவு 12 மணிக்கு மேலே போயிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல என் கையை பிளேடால் எடுத்து கட் பண்ணி ரத்தம் சிந்துவேன். அது எனக்கு பழக்கமாகிடுச்சு. ஏன் செய்கிறேன்னு எனக்கே தெரியாது, என்னையே அறியாமல் நான் செய்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் எனக்கு என் தங்கச்சிக்கும் ஏதோ வாய் தகராறு, சண்டை, தங்கச்சி அடிச்சிட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போது அப்பா என்னை கூப்பிட்டு நல்லா அடிச்சிட்டாங்க. அடித்த உடனே அப்பாவே நம்மளை அடிச்சிட்டாரே, இனிமேல் நம்ம என்ன இந்த பூமியில் வாழ்வது அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கலாம்னு எனக்கு என்ன வந்து, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு புளிய மரம் இருக்குது, கயிறு கொண்டு போயிட்டு மாட்டி என் கழுத்தில் கயிறு போட்டு ஸ்டூலில் தள்ள போகிறேன். தற்கொலை அழுதுகிட்டே இருக்கேன். ஸ்டூலில் தள்ளுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்னோடய அக்கா தெய்வீகா, அவங்க பேர் ராஜான்னு கூப்பிட்டாங்க. சரி, நம்ம சாக போகிறோம், கடைசி அக்கா கூப்பிடுறாங்களே, அக்காவை போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா செத்து போகலாம் அப்படின்னு கயிறு அவுத்து மேலே வச்சுட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு வந்து அக்கா கிட்டே பார்த்தேன். அக்கா என்னை பார்த்து கேட்டாங்க, உன்னை ரொம்ப நேரமாக தேடுறேன்டா, உனக்கு ஒரு லட்டு வச்சுருக்கேன் சாப்பிட்றான்னு கொடுத்தாங்க. சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரம் டிலே ஆன உடனே நம்ம ஏன் சாகணுங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு. சாகக்கூடாதுன்ற முடிவு எடுத்துட்டேன். அந்த கயிறு அவுத்துட்டோம் யாருக்கும் தெரியாமல் அவிழ்க்க போகும்பொழுது அந்த தற்கொலை ஆவி என்னை கூப்பிடுது, வந்து தற்கொலை பண்ணிக்க, உன் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு நீ செத்து போகிறது மட்டும்தான். பாரு, உங்கள் அப்பா உன்னை அடிச்சிட்டாங்க, இந்த உலகத்தில் உன்னை நேசிக்க யாருமே இல்லை, நீ எதையுமே சரியாக செய்ய முடியலன்னு அந்த தற்கொலை ஆவி, அசுத்தாவி என்கிட்ட பேச ஆரம்பிச்சது. ஆனாலும் நான் அதை மேற்கொண்டு அந்த கயிறு அவுத்து தூர போட்டுட்டு வந்துட்டேன். இந்த நாட்களில் நான் கல்லூரியில் சேர்ந்தேன். 87வது வருஷம், 1987 படிக்கிறதுக்காக போனேன். ஆனால் அங்கே தமிழ் பேரவை மாணவர் தலைவர் ஆகணும்னு எனக்கு விருப்பம் வந்தது. காலேஜ் எலெக்ஷனில் நேமை நாமினேட் பண்ணிவிட்டு அதை ஃபாலோவிங் சண்டே தாம்பரத்தில் உள்ள லுத்ரன் திருச்சபைக்கு நண்பரோட ஜார்ஜ் என்கிற ஃப்ரெண்டு என்னை கூட்டிகிட்டு போனார். போயிட்டு பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அவங்க பாட்டெலாம் பாடுறாங்க, செபிக்கிறாங்க, எனக்கு எல்லாமே புதுசாக இருக்குது. ஏன்னா நான் வந்து கிறிஸ்தவர் அல்லாத பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால இந்த கிறிஸ்டியன் அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப பிடிக்கல, வித்தியாசமாக இருக்குது. ஆனால் கடைசியில் வரும்போது ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணேன், இயேசுவே நீங்கள் உண்மையான சாமியாக இருந்தால் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் பேரவை மாணவர் தலைவராக என்னை ஜெயிக்க வைக்கணும், நீங்கள் என்னை ஜெயிக்க வச்சா நான் உங்களை நம்புறேன்னு ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபாலோவிங் சண்டே எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஃபாலோவிங் சண்டே நைட் ஸ்டடி பண்ணுறதுக்காக ஸ்ரீபெரும்புந்தூரில் என்னுடைய நண்பர் தேவயர்க்கம் கூட சேர்ந்து படிக்க போயிருந்தேன். இரவு நேரத்தில் ஒரு பழைய வேதாகமம் இருந்தது. அது எனக்குள்ள ஏதோ ஒரு விருப்பம் வந்து எனக்குள்ள ஒரு தூண்டுதல் ஏற்படுது. பைபிளை திறந்து படி, நான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு நான் கிறிஸ்டியன் கிடையாது, கிறிஸ்தவன் கிடையாது, அதனால் படிக்க முடியாது. 2வது முறை அதே எண்ணம் ரொம்ப ஆழமாக எனக்கு ஏற்படுது, படிக்கலை. 3வது முறை பைபிளை திறந்து படின்ற எண்ணம் எனக்கு வந்தப்போ எனக்கே தெரியாமல் நான் திறந்து படிக்க ஆரம்பித்தேன். படித்த உடனே அந்த வார்த்தைகள் என்னோடு பேசின விஷயம் என்னென்னா, நீ ஒரு பாவி, உன் பாவத்திலேருந்து நீ மனம் திரும்பணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நீ கழுவப்படணும் என்கிற விஷயத்தை அந்த வசனம் என்னோடு பேசியது. உடனே நான் சொன்ன, இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிடுங்க, எனக்குள்ளே வாங்க அப்படின்னு ஒரு ஜபம் பண்ண உடனே என் மேலே உட்காந்துக்கிட்டு இருந்த ஒரு அசுத்த ஆவி என்னை விட்டு இறங்கி போகிறது நான் ரொம்ப கிளியராக ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு பெரிய சந்தோஷம் வந்தது. என் நண்பர்கிட்ட சொன்னேன், அவரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அடுத்த நாள் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே, தேர்வு முடிஞ்ச உடனே அப்பா கிட்ட வந்து சொன்னேன், அப்பா பேர் கந்தசாமி இல்லையா, அப்பா நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்பா, இயேசு உண்மையான தெய்வம்பா அப்படின்னு சொன்ன உடனே
எங்கள் அப்பா என் முகத்தில் காரி துப்பி ஓங்கி அரைஞ்சிட்டார், நம்மளா இந்துக்களாக இருக்கிறோம், கிறிஸ்தவ சாமியை நம்ம வணங்கக்கூடாது, ஊரில் நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்க அப்படின்னு அப்பா ரொம்ப அகெயின்ஸ்டாக என்னோடு பேசினாங்க. ஆனால் அந்த கிறிஸ்துவின் அன்பு என்னை கொஞ்சம் கொஞ்சமாக ஈர்த்ததுனால வீட்டுக்கு தெரியாமல் சபைக்கு போக ஆரம்பித்தேன். ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய நேரம் வந்த பொழுது நான் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறதுக்காக பல வழியில் என் குடும்பத்தார் முயற்சி பண்ணினாங்க. ஆனாலும் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஞானஸ்தானம் எடுத்தவொடனே வீட்டை விட்டு என்னை வெளியில் துரத்திட்டாங்க. வெளியில் போயிட்டு நண்பர்களோடு தங்கியிருந்தேன். ரொம்ப நாள் அங்கே தங்க முடியல. திரும்ப வீட்டுக்கு வந்தேன், என்னை வீட்டில் சேர்த்துக்கிட்டாங்க. இதுதான் என்னுடைய ஆண்டவருக்குள்ளே வந்த ஒரு வாழ்க்கை. நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் வந்து ஆதியில் கிறிஸ்தவன் கிடையாது, நான் பாதியில் தான் கிறிஸ்தவன். நான் மதம் மாறவே இல்லை, மனசு தான் நான் மாறியிருக்கிறேன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் என்கிற சத்திய வசனம் என் வாழ்க்கையை மாற்றியது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகள், நீங்கள் யாராக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறதெல்லாம், இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் என்பதற்கு உங்கள் முன்னாடி நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன். இந்த இயேசுவின் அன்பு உங்களையும் தொட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார். நான் செய்த பாவங்களுக்காக, நான் செய்த துரோகங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக இயேசு கிறிஸ்து தன் சொந்த இரத்தத்தை சிந்தி விளக்கிரையும் செலுத்தினார். அதை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். இப்பொழுது எனக்கு மரண பயமே கிடையாதுங்க. எப்போ வேணாலும் நான் என் ஜீவனை விட தயாராக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? எனக்கான தண்டனையை இயேசு சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு விட்டார். இயேசுவின் சிலுவை மரணம் என் பாவத்தை மன்னித்து என்னை பிதாவோடு இணைத்திருக்கிறது. இதை கேட்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, எவ்வளவு படித்தாலும், எவ்வளவு அழகாக இருந்தாலும், எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ரட்சிப்பு நமக்கு இல்லை என்றால் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. ஆகவே உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்ளுகிறதெல்லாம், இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு மிக வல்லமையுள்ளது, மேன்மையானது, மகிமையானது. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் என்பதை சொல்லத்தான் உங்களுக்கு முன்பாக நான் நிற்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.